கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். வேதத்தின் சத்தியத்தை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது தாவீது சொல்கிறார், அது என்னுடைய சரீரத்திலே அனல் மூண்டது அப்படின்னு சொல்கிறார். அதுபோக கர்த்தராகிய தேவன் தம்முடைய சுவிசேஷங்களிலே சொல்லுகிற பொழுது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இப்போ வசனத்தில் ஜீவன் இருக்கிறது, அதை நம்முடைய எலும்புகளுக்குள்ளெல்லாம் அது போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட வார்த்தைகளை தியானிக்க, வேத வசனங்களை நாம் குடும்பமாய் அமர்ந்து தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. நிறைய பேர் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க இந்த நாளின் வார்த்தைகளுக்காக இல்லையா. இப்போ நம்ம இன்றைக்கி எக்காலங்களை குறித்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம அந்த வருகையை குறித்து பார்ப்போம். அப்போ தொடர்ச்சி அப்படியே போயிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா திடீர்னு ஏழாவது எக்காலத்துக்கு போயிட்டு மறுபடியும் ஒன்றிலிருந்து போயிட்டு அது கஷ்டமாக இருக்கும். லேசாக ஒரு கண்ணோட்டம், எக்காலங்கள் எப்படி, அது என்னென்ன சம்பவிக்கிறது, எப்போ சம்பவிக்கும், அவைகளை குறித்து நம்ம பார்ப்போம். அப்போ ஏழு முத்திரைகள் உடைந்த பின்பு வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து எக்காலங்கள் ஊத ஆரம்பிக்கிறது. ஏழு எக்காலங்கள் ஊதுகிறதற்கு முன்பதாக பரலோகத்திலே அரை மணி நேரம் அமைதல் உண்டாகிறது. அந்த அப்படியே ஒரு அமைதி உண்டாயிருச்சு. இப்போ ஏதோ ஒரு அடுத்த பரிமாணம் நடக்க போகிறது, ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்க போகிறது அப்படின்னு. அந்த அரை மணி நேரம் அமைதிக்கு பின்பதாக பரலோகத்திலே ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது, பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் அதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரியா. இப்போ பாரு, எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் வாசிக்கிற பொழுது, அவர் ஏழாம் முத்திரை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. பரலோகத்தில் அரை மணி நேரம்னா நம்ம முன்னாலே பார்த்துருக்குறோம், பரலோக கணக்கு ஒரு வேலை வேறையாக இருக்கலாம், அல்லது மனுஷர்களுடைய வழக்கத்தின்படியே பரலோகத்தில் அரை மணி நேரமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும், எதுக்கு அரை மணி நேரம் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா, முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்காக, இனி சம்பவிக்க போகிறவைகளின் துவக்கத்துக்காக. இப்போ நம்மெல்லாம் எப்படி அப்படின்னா, ஒரு வீடு தரப்பு நடக்க போகுது, முக்கியமான நிகழ்வு அப்படின்னா கொஞ்சம் எல்லாம் கப்புன்னு அந்த திறக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முதல்ல அமைதியாக இருந்து அதுக்கு பிறகு ஒரு ஜபம் பண்ணிவிட்டு நிகழ்ச்சிகளை தொடங்குவோம் இல்லையா. ஒரு கூட்டம் ஆரம்பிக்கிறதுனால அப்படி தான். அது மாதிரி பரலோகத்தில் ஒரு அரை மணி நேரம் அமைதியில் வச்சுட்டு நீ மூணாவது நாலாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது, வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையில் இருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. அப்படியே ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை கொஞ்சம் வாசி. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த நான்கு ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் ஆகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. இங்கேயும் இவர்களுடைய கையில் பொற்கலசம் இருக்குது, தூப வர்க்கம் நிறைந்த பொற்கலசம். தூபம் காட்டும் பொற்கலசத்தில் அவங்களுக்கு சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேலே சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ அங்கே பலிபீடத்தில் தூபம் காட்டுகிறதற்கு வேண்டியிருக்கு. மொத இப்போ ஆரம்பிக்கிறாங்க அடுத்த பரிமாணம். முத்திரைகள் முடிஞ்சிருச்சு. முத்திரைகள் உடைத்து முடிந்த பிறகு இப்போ எக்காலங்கள். எக்காலங்கள் தான் ரொம்ப பயங்கரமான காலகட்டங்கள். இப்போ இயேசுவாமி சிலுவையில் தொங்கும் போதும்
அமைதல் உண்டாயிடுச்சு. அரை மணி நேரம், முக்கால் மணி நேரம், ஒரு மணி நேரம்னு அவங்க டைம் கணக்கு நமக்கு சரியாக சொல்லப்படாவிட்டாலும் மிகுந்த அமைதல் அங்கே உண்டாயிருந்துச்சு இல்லையா. அதுபோல் இங்கே பெரிய அமைதல் மத்தியிலே அடுத்து ஒரு தூபம் ஏறெடுக்கிறாங்க. பொற்கலசத்தில் இருந்து அந்த பலிபீடத்தில் வந்து தூப வர்க்கமாக எதை போடுகிறார்கள் என்றால், சகல பரிசுத்த வான்களுடைய ஜபங்கள் தூப வர்க்கம் போல் அங்கே போடப்படுகிறது. ஏகப்பட்ட பரிசுத்தவான்கள், இதுவரைக்கும் உலகத்தில் வாழ்ந்து மறித்த பரிசுத்தவான்களாக இருக்கலாம், இப்பொழுது சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களாக இருக்கலாம், அவர்களுடைய ஜபங்கள் தூப வர்க்கமாக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நம்ம என்ன சொல்லி ஜாம் பண்ணுவோம், சபைகளில் என்ன சொல்லுவோம், இல்லை தனி ஜபத்தில் என்ன சொல்லி ஜாம் பண்ணுவோம், எனக்கு வீட்டை தாரும், குடும்பத்தை தாரும், எல்லா தேவைகளுக்காகவும் ஜாம் பண்ணுவோம். ஆ, தனி ஜபத்தில், தனி ஜபத்தில் எல்லா தேவைகள்னா பொதுவாக எதுக்கு ஜெபிப்பாங்க சொல்லுங்க. பொதுவாக தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், குடும்ப தேவைகளுக்காக, தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இது போக நண்பர்கள், தெரிந்தவர்களுடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணுவாங்க. பெரும்பாலும் ஒரு ஜெபத்தில் எனக்கு சுகமாகணும், எனக்கு பணம் வேணும், பிள்ளைகளை காத்துக்கொள்ளணும், குடும்பத்தை காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற சொல்லுகிற ஜெபம்தான் பெரும்பாலும் இருக்கும், உலக தேவைகளுக்காக, சமுதாயத்துக்காக. ஆனால் அப்படிப்பட்ட ஜப தூபங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்த்து வைக்கிற அளவுக்கு அது விலையுள்ளதா அப்படின்னா அதுக்கு சொல்ல தெரியல. ஏன் அப்படின்னா, இயேசு சொன்னார், உடைக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உணவுக்காக கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம், அவைகள் தன்னை போல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அதற்காக நீங்கள் ஜெபிச்சு நேரத்தை போக்க வேண்டாம் அப்படின்ட்டாரு. அப்போ ஆத்மாக்கள் ரசிக்கப்படுவது. ஆமாம். அப்போது என்ன ஜப தேவையை இவங்க பத்திரப்படுத்தி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு ஜப குறிப்பு மிகுந்த விலையேற பெற்றது, அதற்காக தான் நாம் அடிக்கடி ஜெபிக்கணும். அந்த ஜப குறிப்புகள், அந்த ஜபங்கள் தான் பரலோகத்தில் தூப வர்க்கமாக சேர்க்கப்பட்டிருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு சுவாமி சொல்லி கொடுத்த ஜபம் மத்தேயு 6 அதிகாரத்தில், பரலோகத்தில் பரமண்டலங்கள் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அதுக்கு பிறகு அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிற போல என் குற்றங்கள் எங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரசித்துக்கொள்ளும், ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் கனமும் என்றைக்கும் உடைகளே. ஆமேன். அப்போ முதல்ல உள்ள அந்த ஜபக்குறிப்பு என்ன அப்படின்னு இயேசுசாமி சொன்னார், சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, நம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக உலகத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜபங்கள் தான் விலையேற பெற்றது. ஏன்னா நீ எக்காலங்களாக எடுத்துக்கிறலாம், முத்திரைகளாக எடுத்துக்கிறலாம், அவர்கள் ஜபிக்கிற ஜபங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தில் 5:12 படி, அவர்களும் மகாசத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும், அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டி யானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். ஆமென். அதில் நீ 9வது வசனத்தை, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். இதுதான் இவர்கள் வந்து ஜெபிக்கிற ஜபம். பூமியில் அரசாளுவோம். பூமி வந்து கிட்டத்தட்ட 7000 ஆண்டுகளுக்கு மேலாக பிசாசுடைய ஆதிக்கத்திலே இருக்கிறது. இப்போ இங்கே வந்து தேவன் தம்முடைய ராஜ்யத்தை வைக்கணும். இதுதான் பிரதானமான வேலை. இந்த ராஜ்யம் மனுஷனுடைய ராஜ்யங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யங்களாக மாறும். பாரு,
வெளிப்படுத்தல் 11:15. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். தானியேல் 7:18-21-27, தானியேல் 9:12. இந்த வசனங்களில் எல்லாமே நாம் பார்க்குறோம், உம்முடைய ராஜ்யம் வரணும், உம்முடைய ராஜ்யம் வரணும், உம்முடைய ராஜ்யம் வரணும். அதுதான் மெயின் மேட்ரு. அதுதான் இயேசுவாமி நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அது போக அப்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஜெபிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்காமல் யார் ஜெபிப்பா? ஜெபிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் பரலோகத்திலே தூபபீடமாக, தூப அந்த பலிபீடத்திலே தூப வர்க்கமாக சேர்க்கப்படுகிற ஜெபம், முக்கியமான ஜெபம் என்னவென்றால், பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் உண்டாக்கப்படுவதற்காக, அந்த நாள் வருவதற்காக மிகுந்த ஜபங்களை ஏறெடுக்கிறார்கள். அப்போது நீ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நீ 4வது அதிகாரத்துலேயும் ஜபிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. 5வது அதிகாரத்துலேயும் ஜபிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. பரலோகத்துள்ள மூப்பர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்லி ஜபிக்கிறாங்க? தேவரீர் பாத்திரமுள்ளவர், இயேசு கிறிஸ்து அரசாட்சி செய்கிறதுக்கு பாத்திரமுள்ளவர். 2வது வந்து நாங்கள் பூமியிலே ஆளுவோம். 3வது பாயிண்ட் என்ன வருதுன்னா, இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் உம்முடைய ராஜ்யமாய் மாறின. நீர் பாத்திரமுள்ளவர், நாங்கள் ஆளுவோம், உலகம் உம்முடைய வசத்திலே வருகிறது. இதுதான் பிரதானமான ஜபக்குறிப்பாக இருக்கணும். இந்த ஜபக்குறிப்பை நம்ம தினந்தோறும் ஏறெடுக்கணும். ஏனென்றால் எக்காலம், 7வது எக்காலம் ஊதும் பொழுதே அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தின் ராஜ்யங்கள் தேவனுடைய ராஜ்யமாக மாறின. சரியா? அப்போது மிகுந்த தூப வர்க்கம் பரலோகத்திலே செலுத்தப்படும்படியாக பூமியிலே நாம் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வரும்படியாக ஜெபிக்கணும். நிறைய பரிசுத்தவான்கள் தளர்ந்து போகாமல் இருக்க ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட ஜெபிக்கணும். மெயினாக வந்து ஆண்டவருடைய சிங்காசனம் இந்த பூமிக்கு வருகிறதுக்கு தங்குதடை இல்லாமல் இருக்கணும் என்பதற்காக நாம் ஜெபிக்கும்போது, பாரு, பரலோகத்தில் தூப வர்க்கத்தை என்ன அப்படின்னா, பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஜபம். நிறைய ஜபக்குறிப்புகள் நம்ம ஜபிக்கிறோம், நிறைய பேர் ஜபிக்கிறோம். ஆனால் நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஜபிக்கணும், இடைவிடாமல் ஜபிக்கணும். லூக்கா 21வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், 36வது வசனத்தில், இனி வருகிற உபத்திரவங்களுக்கு பாடுகளுக்கு தப்பி நீங்கள் மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களால் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஜெபம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்க. எதுக்காக ஜெபிக்கணும் மெயினாக என்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஜெபம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு ஜெபம் முக்கியம், எல்லா விஷயத்திலும் ஜெபம் முக்கியம். சீஷர்கள் இடத்துல போய் ஆண்டவர் சொல்கிறாரு, 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? அப்போது பரலோகத்தில் ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு பூமியிலே இருந்து ஜெபங்கள் தேவைப்படுகிறது. ஏற்கனவே சேகரித்து வைத்த ஜபக்குறிப்புகளாக இருக்கலாம், ஜப தூபங்களாக இருக்கலாம், அல்லது இந்த காலத்தில் ஒருவேளை கர்த்தருடைய வருகை இன்னும் தாமதமாகிறதற்கு காரணம், எக்காலங்கள் ஊதப்படுகிறதற்கு தாமதிக்கிறதுக்கு காரணம், பரலோகத்தில் 1/2 மணி நேரம் அந்த அமைதலுக்கு பிறகு தூப வர்க்கம் திரளாக ஏறெடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் நம்ம அங்கே வாசிக்கிறோம், 8வது அதிகாரத்தில். அப்படியே 4வது வசனம், அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. ஆண்டவர் பிதாவுக்கு முன்பதாக அந்த புகை அப்படியே எழும்புது. அப்போ எல்லா பரிசுத்தவான்களும் உடைய ராஜ்யம் வரணும், ராஜ்யம் வரணும், ராஜ்யம் வரணும், ராஜ்யம் வரணும் என்று கதறுகிற அந்த சத்தம் இன்னும் சரியாக போய் இறைவனிடத்தில் சேரவில்லையோ என்கிற ஒரு ஐயம் நமக்கு இருக்கிறது. இன்னும் அதை வந்து ஆண்டவர் எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம எல்லாத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த பூமி சுத்திகரிக்கப்படணும், இந்த பூமி வந்து தேவனுடைய ஆளுகைக்கு ஆயத்தமாகணும், மக்கள் ஆயத்தமாகணும், ஜனங்கள் வருகைக்கு ஆயத்தமாகணும். இதுக்கு நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஆண்டவரிடத்துல நம்ம இதற்குரிய தூப வர்க்கங்கள் நம்ம பேரிலையும் அங்கே தூபங்கள் செலுத்தப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இங்கே பாரு, அதுக்கு பிறகு, பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் நெருப்பினாலே நிரப்பி
பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி எதிர்ச்சிகளும் உண்டாயிட்டு, அப்பொழுது ஏழு எக்காலங்களை உடைய ஏழு எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். போதும். அப்போ இந்த நிகழ்வு உனக்கு நல்ல மனசுக்கு பாடமாயிருச்சா? நம்ம ஏழாம் அதிகாரம் நல்லா இப்படி படித்தோம், ஞாபகம் இருக்கா? நிறைய விஷயங்களை அந்த ஏழாம் அதிகாரம் இப்போ சொன்னாலே நமக்கு மனசில் ஏறிடும். அந்த மாதிரி கொஞ்சம் உட்காந்து நம்ம தியானித்தோம். அது மாதிரி எட்டாம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். இப்போ நம்ம ஓரளவுக்கு பார்க்காம சொல்லணும், பார்லன்னா பார்த்து சொல்லணும்னா, ஏழாம் முத்திரையை உடைத்த உடனே முதல்ல அரை மணி நேரம் அமைதலாயிருச்சு, கப் சிப்புனாயிருச்சு, முழு பரலோகம் ஆராதனை நின்றுச்சு, அவர்களுடைய பாடல்கள் ஆர்ப்பரிப்புகள் எல்லாம் நின்றுச்சு, எல்லாம் கம்ப்ளீட் அமைதி. அந்த அமைதிக்கு பிறகு பலிபீடத்திலே ஒரு தூதன் வந்து தூபகலசத்தை எடுத்து அந்த பொற்கலசத்தை பிடித்து அந்த பலிபீடத்தின் படியிலே நிற்கிறாரு. சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்கலசத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஜபத்தோடு செலுத்துகிற தூபவர்க்கம். இப்போ இதை சொல்லும்போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது, பிலிப்பியர் 4:6, உங்களுடைய விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபங்களினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அந்த ஸ்தோத்திரத்தோடு தான் அந்த ஜபத்தை சேர்த்து கொண்டு போகணும். நீ என்ன தான் தலைவலியாக இருந்தாலும், எசப்பா ஸ்தோத்திரம், இந்த தலைவலி தந்தாலும், இந்த தலைவலி நீர் தரலை இல்லைனா அதுக்கு வந்தாலும், எனக்கு இருந்தாலும், இந்த தலைவலியை தாங்குறதுக்கு எனக்கு பலன் தந்திருக்கிறீர், இந்த தலைவலி பெரிய அளவிலே என்னை சேதப்படுத்தாதபடி காத்து கொண்டு இருக்கிறீர், இதை நீர் சுகப்படுத்த போகிறீர், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி 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 அந்த 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 ஸ்தோத்திரத்தில் தான் கட்டி விடணும் நம்ம ஜப தேவைகளை, இல்லையா? வாசி பார்க்கலாம் அந்த வசனத்தை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துறாங்க. அன்னைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிற விதம் இங்கே என்ன சொல்கிறாங்க, பரிசுத்தவான்களுடைய ஜபத்தினால அந்த புகையிலே தேவனுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அப்போ பாரு, ஜபங்களோடு கூடிய தூபவர்க்கம் எப்படி போட்டிருக்காங்க, தூபகலசத்தை எடுத்து பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கம். ஜபமும் போகுது, அது கூட சேர்ந்து தூபவர்க்கமும் போகுது. ஆமென். நீங்கள் வந்து அந்த சாம்பிராணி புகையெல்லாம் அந்த காலத்தில் கொசுக்கெல்லாம் போடும்போது நம்ம தீயை வச்சுட்டு அது கூட சாம்பிராணி போடுவோம். சில பேர் அந்த சாம்பிராணி புகையோடு கொஞ்சம் வேப்பிலை எல்லாம் போடுவாங்க, அந்த பூண்டு வெங்காயத்தோல் இதுகளெல்லாம் போடுவாங்க. அப்போ அது மாதிரி அந்த ஜபங்களோடு தூபவர்க்கமும் சேர்த்து போகும்போது பிதாவிடத்தில் போய் சேர்ந்த உடனே தான் அந்த பலிபீடத்தில் இருக்கிற அக்னியை திரும்ப பூமியில் கொட்டுறார். அது முக்கியமான நிகழ்வு. அப்போது ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்த்துட்டு வந்துடுவோமா? முதல்ல வந்து என்ன நடக்கு, அமைதல் உண்டாகுது. அடுத்து பலிபீடத்தில் தூதன் வந்து நின்று ஜபத்தோடு கூடிய தூபவர்க்கத்தை செலுத்துறாரு. மிகுந்த புகையை வந்து பிதாவாகிய தேவன் வந்து அதை பார்க்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த பலிபீடத்தில் இருந்து எடுத்த அக்னியை பூமியில் கொட்டுறார். அப்பொழுது அதுக்கு பிறகு முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அவங்க இருக்குது விஷயம். அப்போ எக்காலங்கள் ஊதுகிற காலம் அது இன்னும் வெகு சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறது. எக்காலங்கள் ஊதப்படுகிற பொழுது 1, 2, 3, 4 எக்காலம் ஊதுறதுமே அக்னி இல்லனால தான் பெரிய அழிவு உண்டாக போகிறது. பாருங்க, முதலாம் தூதன் எக்காலம் ஊதினார். வாசிங்க பார்க்கலாம். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மலையும் அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று. போதும். இப்போ அழிவுகள்னு பார்த்தீங்கன்னா, மரங்களிலே 1/3 வெந்து போயிற்று, புல்லெல்லாம் எரிந்து போய், பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. மரமும் 1/3, பசும் புல் எல்லாமே எரிஞ்சு போச்சு. யோசிச்சுப்பாரு, புல்லை நம்பி எத்தனை ஜீவன்கள் இருக்கிறது. நம்ம இப்போ போகிறோம், எப்போயாவது லீழ்வுக்கு போவோம், கூடலூர் போனோம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஊட்டியிலேருந்து கீழே பக்கம் நம் மிருகங்கள் அப்படி பார்த்துட்டு அப்படி எங்கிட்டு வருவோம், ஒரு சந்தோஷமாக இருக்கும்.
ஆனால் அந்த மிருகங்கள் யானையாக இருக்கட்டும் மானாக இருக்கட்டும் வேற என்னது மிருகங்கள் மாடுகளாக இருக்கட்டும் காட்டு மாடுகள் பிறகு புள்ளிமான்களாக இருக்கட்டும் இவைகளெல்லாம் பெரும்பாலும் இந்த மிருகங்கள் முயல் முதற்கொண்டு எவைகளை திங்கிறது புல்லை தான் திங்கிது அப்போ புல் மிருகங்கள் புல் புட்களை திங்கிறது அப்படிங்கிற பொழுது இந்த புல்லெல்லாம் எரிஞ்சு போச்சுன்னா என்ன நடக்கும் மிருகங்களெல்லாம் செத்து போகும் இந்த மிருகங்கள் செத்தா இந்த மிருகங்களை சாப்பிட்ற மிருகங்கள் இருக்குல்ல அது என்னது புலி நாய்கள் காட்டு நாய்கள் வேற என்னது சிறுத்தை இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் மாம்ச பச்சினி அவைகள் எல்லாமே இந்த புல் சாப்பிடுகிற மிருகங்களை சாப்பிடுகிற மிருகங்கள் இவைகளெல்லாம் என்ன செய்யும் செத்து போயிடும் வேறு வழி இல்லாமல் முடிஞ்சிடும் சரி இவைகள் செத்துட்டா நமக்கு என்ன அப்படின்னா இவைகள் செத்து போன உடனே மிகுந்த துர்நாற்றம் உண்டாகும் தெரியுமா அது நீர்நிலைகள் எல்லாம் அது விழுந்து செத்துறோம் தண்ணியை குடிக்க தான் போகும் எவ்வளோ நாள் தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போது இந்த நம்ம போய் பார்த்துருக்குறோம்ல எவ்வளவோ காட்டு மாடுகள் இருக்குது எவ்வளவு மான்கள் இருக்குது எவ்வளோ யானைகள் இருக்குது இதெல்லாம் பசியில் செத்து விட்டால் அது இல்லைன்னா இடம் மாறி ஊருக்குள்ளே வர ஆரம்பித்தா பிரச்சனை தானே செத்து போனச்சுன்னா யோசிச்சுப்பார் நிறைய துர்நாற்றம் நிறைய வியாதிகள் மூலமாக நிறைய பரவும் தெருக்களிலெல்லாம் யானைகள் செத்து கிடந்தால் ஒரு யானை எவ்வளோ கஷ்டத்தை உண்டாக்கும் அப்போ இப்படி ஒரு பிரச்சனை அதுக்கு பிறகு நீ வீட்டில் வளர்க்குற பசுக்களுக்கு ஆடு மாடுகளுக்கு புல் கிடைக்காது அப்போ என்ன செய்யணும் ஒன்று விற்கணும் யார் வாங்குவா வாங்குறக்கு இல்லை அப்போ இந்த எக்காலம் ஊதுகிற காலங்களிலே முதல் எக்காலம் ஊதுகிற பொழுது அழிவு பிரமாண்டமாக மிக கொடுமையாக அந்த ஆறாம் முத்திரையிலே அது உருவாக ஆரம்பிச்சிருச்சு ஏழாவது முத்திரை உடைக்கும்போது தான் எக்காலங்கள் ஊத ஆரம்பிக்கிறாங்க அந்த ஆறாம் முத்திரைக்கு பிறகு இல்லைன்னா ஆரம்பத்தில் இருந்தே உனக்கு அழிவு தான் நிறைய வந்து கொண்டிருக்கிறது அப்போ மிக முக்கியமாக புல்கள் எல்லாம் எரிந்து போகுது ரெண்டாவது எக்காலம் வெளிப்படுத்தின விசேஷம் 8:9 படிங்க பார்க்கலாம் 8:9 வசனம் ரெண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது அக்னியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது அதனால் சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாயிற்று சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 செத்து போயிற்று கப்பல்களில் 1/3 சேதமாயிற்று முதல்ல அழிவுகளை குறித்து பார்க்கிற பொழுது சமுத்திரத்திலே 1/3 இரத்தமாய் போயிடுச்சு சமுத்திரத்தில் 1/3 செத்து போயிடுச்சு கப்பல்களில் 1/3 சேதமாயிருச்சு முதல்ல நம்ம பார்த்தோம் புல்வெளிகள் எல்லாமே கறி போயிருச்சு மரங்கள் 1/3 பாலாக போயிருச்சு மரங்கள் போயிருந்துச்சுன்னா வாழை மரம் எல்லா மரங்களும் போயிருக்கும் மனுஷர்களுக்கெல்லாம் பிரச்சனை தானே அது இல்லையா அப்போ இது எப்படி இது திடீரென்று வானத்திலிருந்து விழும் என்று சொன்னால் இதுவும் யுத்த சம்பந்தமாக இருக்கலாம் யுத்தங்கள் வானத்தில் நடக்கும் பொழுது நிறைய குண்டுகளை வீசுகிறாங்க குண்டு பூரா அக்னி தான் நெருப்பு தான் அது கருக்கி போட்டு விடும் அப்படியும் இருக்கலாம் அல்லது இயற்கையாகவே நமக்கு வந்து சேதங்கள் உண்டாகலாம் ரெண்டாவது எக்காலம் ஊதுகிற பொழுது கப்பல்களில் பாரு குறிப்பாக 1/3 கப்பல் சேதமாயிருச்சு அப்படின்னா உலகம் முழுவதும் எவ்வளோ கப்பல்கள் இருக்குது அதில் எத்தனை 1000 பேர் பிரயாணம் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க எண்ணெய் கப்பல்கள் இருக்குது அப்போ அதில் இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் மரித்து போவார்கள் இல்லையா அப்போது அது அப்படி இருக்குது எனவே மூணாவது எக்காலத்தை குறித்து பார்ப்போமா 10:11 மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது அது 1/3 மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது அந்த நட்சத்திரத்திற்கு 8 என்று பெயர் அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியை போல கசப்பாயிற்று இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள் அநேகர் செத்து போனார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அந்த 3 எக்காலம்4 எக்காலங்கள் பயங்கரமான எக்காலம் நம்ம 4வதை கூட வாசிடலாம் 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது சூரியனில் 1/3 சந்திரனில் 1/3 நட்சத்திரங்களில் 1/3 சேதப்பட்டது அவற்றில் 1/3 இருளடைந்தது பகலிலும் 1/3
பங்கு பிரகாசம் இல்லாமற் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற மூன்று தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்ப முதல் நாலு எக்காலங்கள் ஊதுகிற பொழுது பூமியிலே அக்னியினால பெரிய சேதம் உண்டாகிறது. சூரியனில் மூன்றில் ஒரு பங்கு, சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கும் சேதமாகி பகல் இரவு வேளைகளிலே பிரகாசம் இல்லாமல் போகும் பொழுது இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, விமானங்களாக இருக்கட்டும் கார்களாக இருக்கட்டும் எல்லாமே சூரிய வெளிச்சத்தில் நமக்கு மின்சாரத்தை கண்டுபிடிக்கிற தருகிற காரியங்கள் இருக்குல்ல, இவைகள் எல்லாமே மிகுந்த பிரச்சனைக்குள்ளாகும். இப்படி மிகப்பெரிய அழிவுகள் தேசத்தில் வர இருக்கிறது. இந்த ஒரு எக்காலத்துக்கும் அடுத்த எக்காலத்துக்கும் இடையிலே உள்ள நாட்கள் தான் எக்காலங்களின் சத்தத்தின் நாட்கள். இப்போ இது தொடங்க ஆரம்பித்த உடனே மிக வேகமாக தேசத்திலே பரவ ஆரம்பிக்கும். எனவே இன்றைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எக்காலங்களை குறித்து பார்த்தோம். இந்த எக்காலங்கள் ஊதப்படுகிற நாலு எக்காலங்களிலே பூமியிலே நடக்க போகிற நிகழ்வுகளை குறித்து பார்த்தோம். இது ரொம்ப தொலைவில் இல்லைங்க, வெகு சமீபத்திலே பூமியிலே நடக்க வேண்டிய சம்பவங்கள். எனவே நண்புக்குரியவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரம் வருகிறார். அவருடைய வருகையை சந்திக்க தயவு செய்து நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பாராக. எங்களுடைய இயேசு வருகிறார் ஊழியத்தில் நடைபெறுகிற கூட்டங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நாம் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் இரண்டாவது வாரம் இரண்டாவது சனிக்கிழமை திருநெல்வேலியிலே பாஸ்போர்ட் ஆஃபீஸு பக்கத்திலே இருக்கிற இயேசு வருகிறார் தோட்டத்தில் காலை 10 மணி முதல் நடைபெறுகிறது. திருச்சியிலே ஒவ்வொரு நான்காவது சனிக்கிழமைகளிலும் காலை 10 மணிக்கு அரசாங்க மருத்துவமனைக்கு எதிராக இருக்கிற மதுரம் ஹாலிலே வைத்து நடைபெறுகிறது. வாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், பங்கு பெறுங்கள். இதை குறித்த சந்தேகங்கள் உங்களுக்கு காணப்படுமானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்க மறவாதிருங்கள். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, இயேசு வருகிறார் ஊழியத்தின் ஒவ்வொரு மாதம் இரண்டாம் சனிக்கிழமை திருநெல்வேலியில் தீர்க்க தரிசன குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும். நடைபெறும் இடம் இயேசு வருகிறார் ஹால், பாஸ்போர்ட் ஆபீஸ் அருகில், திருநெல்வேலி. மேலும் தொடர்புக்கு 04-62-23-53-37-3. அதே போல் ஒவ்வொரு மாதம் நான்காம் சனிக்கிழமை திருச்சியில் இயேசு வருகிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறுகிறது. இடம் மதுரம் மண்டபம், புத்தூர் அரசு மருத்துவமனை எதிரில், திருச்சி. மேலும் தொடர்புக்கு 8807-3-0-7-3-5-1. இக்கூடுகைகள் அனைத்தும் காலை 9:30 ஆரம்பமாகும். அன்பானவர்களே, வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: இயேசு வருகிறார் தோட்டம், 48B அம்பை ரோடு, மேலப்பாளையம், திருநெல்வேலி, தமிழ்நாடு 62700-5, இந்தியா. எங்கள் தொடர்புக்கு 04-62-23-5-3-3-7-3 மற்றும் 04-62-23-5-1-3-5-2. எங்கள் மின்னஞ்சல் முகவரி: paul@jesuscomes.net.